out, my mind is breathing in. Freak out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Hi friends, welcome to KPS Nursery. If you want to subscribe to our channel, subscribe to our channel. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆர்டர் பண்ணுங்க, எல்லாமே வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியுங்க, ஓகேங்களா? எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இருக்கான்னு உங்கள் ஊரில் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பிளான்ஸ் இப்போ என்னென்ன பிளான்ஸ் காட்டுற பாருங்கள், தெளிவாக பாருங்கள். அந்த பிளான்ஸ் தான் அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுறவங்க எல்லாருமே வாங்கிக்கலாம். நீங்கள் மாடியில் வச்சுக்கிறது தான் மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வைக்கிறதா நிலத்தில் வச்சுக்கலாம். எல்லா பிளான்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா தைவான் பிங்க்கு. தைவான் பிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பிளான்ட் இருக்குது. பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காயோடு இருக்கும், ஓகேங்களா? பாருங்கள் எல்லாமே ஃப்ரூட்டோடு இருக்கும். ஒரு சில பிளான்ட்டில் ஃப்ரூட் இருக்காது, பட் ஃப்ரூட் வந்துடும், ஓகேங்களா? நீங்கள் இந்த ஃப்ரூட்டெல்லாம் பிச்சு விட்டு வாங்கினா தான் செடி நல்லா க்ரோத் ஆகும் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா அந்த காயெல்லாம் பறித்து போட்டிங்கன்னா அடுத்தது வரக்குள்ள உங்களுக்கு பெருசாக வளரும், ஓகேங்களா? செடிகள் பார்க்கறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவைலபிள் இருக்குது. தைவான் பிங்க், ஓகேங்களா? அங்கே பாருங்கள் எல்லாமே தைவான் பிங்க் தான். நீங்கள் தோட்டத்துக்கு வைக்கிறவங்க கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்க கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள் பிளான்ட்ஸ்லாம் ஹைட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் யார் வேணால் எந்த எத்தனை செடி வேணால் ஆர்டர் பண்ணி, ஓகேங்களா? பாருங்கடா செடிகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். செடிகள் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். நல்லா காய் வைக்கும், பூ இருக்கும், இலையை துளிர பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் தைவான் பிங்க் அவைலபிள் இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோ 49 சொல்லுவாங்க, L49 கொய்யா. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி அரை ஹாஃப் கேஜி கூட ஒரு கொய்யா வரும், ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து இது அவ்வளோ அவ்வளோ பெரு பெருசாக வரும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், ஓகேங்களா? நல்லா ஒயிட் கலரில் இருக்கும், சதை ஃபுல்லாக இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இது மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்லேயே வந்தது ஃப்ரூட்டு. இது நீங்கள் தோட்டத்தில் வைக்கலாம், மாடி தோட்டத்தில் வைக்கலாம், நிலத்தில் வைக்கலாம், ஓகேங்களா? இதோட பிளான்ட் ஹைட் பார்த்திங்கன்னா அதே சேம் ஹைட், 1 ஃபீட் ஹைட் இருக்குது. இதிலெல்லாம் பூ பிஞ்சு இருக்குது, ஒரு சில பிளான்ட்டில் பூ பிஞ்சு இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை செடிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஓகேங்களா? பாருங்கள் எல்லாமே செடி எடுத்து வச்சு தனியாக காட்டுற பாருங்கள். பாருங்கள் செடிகள் பார்க்குறதுக்கு எந்தளவு அற்புதமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். லக்னோ 49 ஆர்டர் பண்ணுங்கள், எல்லாமே இதே மாதிரி தான் வரும், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வரும், ஓகேங்களா? செடிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லக்னோ 49 நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் லெமன் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு அடி பிளான்ட் இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஏன்னா சீட்லெஸ் பிளான்ட்டு டக்குன்னு காய் வரும், மாடி தோத்தில் வைக்கும்போது நல்லா கொத்து கொத்தாக நிறைய வரும், சீடே இருக்காது, நல்லா வால் ஷேப்பில் நல்லா வரும், ரெண்டா பக்கம் வந்து நல்லா கூர்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஏன்னா சீட்லெஸ் லெமன் போட்டு பாருங்கள், நல்லா எல்லோ கலர் சூப்பராக இருக்கும் பழம் பார்த்தீங்கன்னா. கொத்து கொத்தா பூக்கும், ஏன்னா கொடி மாதிரியே போகிறோம், கொடி எலுமிச்சின்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் சீட்லெஸ் லெமன் நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக அவைலபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே நாங்கள் பிரான்ச் கட் பண்ணி விட்ருக்கிறதுனால இது மாதிரி இருக்குது பாருங்கள், இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சீட்லெஸ் லெமன் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். இது சீட்லெஸ் லெமன், இந்த பிளான்ட்டை பொறுத்தையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிளில், வாட்டர் ஆப்பிளில் ரெண்டு கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, இது ஃபுல்லாகவே ஒயிட் கலர். பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேலே துளிர் இல்லாததாக இருக்கும். நீங்கள் ஏன்னா வந்து இதில் இந்த பாக்கெட்டில் வளர்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு, ஏன்னா செடிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா வேர் விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மொட்டையாக தான் இருக்கும், பட் வந்து பிளான்ட் கீழே நடும்போது நீங்கள் க்ரோ பேக்கில் மாற்றும் போது நல்லா சீக்கிரமாக க்ரோத் ஆயிரும், ஓகேங்களா? பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள், நல்லா 3 ஃபீட் ஹைட் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து ஒயிட் கலரு, அப்படியே வந்தீங்கன்னா ரெட் கலர் பாருங்கள், காட்டுற பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, வாட்டர் ஆப்பிள் ரெட் கலரு. பிளான்ட்டை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? லீஃப் வந்து கீழே கம்மியாக தான் இருக்கும், மேலே தான் லீஃப் இருக்கும். செடிகள் நல்லா ஹைட் இருக்கும், ஓகேங்களா? இதை வந்து பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக க்ரோத் ஆகி நீங்கள் டக்குன்னு ஃப்ரூட் வந்துடும், 6 மந்த்ஸில் ஃப்ரூட் வந்துடும். நீங்கள் நிலத்தில் வைக்கிறோம் வச்சுக்கலாம், மாடி தோட்டத்தில் வைக்கிறோம் வச்சுக்கலாம். மாடி தோட்டத்தில் வைக்கும்போது நீங்கள் கட் பண்ணி விடணும். பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 4 ஃபீட் ஹைட் இருக்குது, ஃபுல்லாகவே ரெட் வாட்டர் ஆப்பிள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு, ஓகேங்களா? இது பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளான்ட் ஃப்ரூட்டோடு இருக்குது, ஆனால் ஹைட் கம்மியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 2.5 ஃபீட் இருக்குது, ஓகேங்களா? ஹைட் பொறுத்த 2.5 ஃபீட் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செடிகள் பொறுத்த வரைக்கும் லீஃபை பார்த்தீங்கன்னா 2 லீஃபாக வரும் பாருங்கள், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும் செடிகள் போக அற்புதமாக இருக்கும், ஓகேங்களா? இந்த பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ஆரஞ்சு அவைலபிள், ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஸ்வீட் ஆரஞ்சு போடுங்க, ஸ்வீட் ஆரஞ்சு ஸ்வீட் ஆரஞ்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இந்த டைம் ஆர்டர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பாருங்கள், 3 காய் இருக்குது. செடிகள்னு பொறுத்த வரைக்கும் என்ன ஹெல்த்தியாக இருக்கும், ஏன் பழம் முழுசாக பழுத்தா மட்டும்தான் டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் காயாக பறிச்சிங்கன்னா புளிப்பாக தான் இருக்கும். ஸ்வீட் ஆரஞ்சு பிளான்ட் அவைலபிள், செடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா? இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தான், எதுவுமே சீலிங் கிடையாது, எல்லாமே கிராஃப்டடு அவைலபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாத்துக்குடி, இது வந்து கிராஃப்டட் பிளான்ட் தான். இதுவும் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் தான் ஃப்ரூட் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நேற்று பார்த்தது பாரி மல்ட்டா ஸ்வீட்டு, இது பார்த்தீங்கன்னா நார்மல் சாத்துக்குடி. ஓகேங்களா? நீங்கள் கடையில் வாங்கி கூட சாத்துக்குடி. இந்த பிளான்ட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம், மாடி தோட்டத்தில் பெரிய ட்ரம் வைக்கணும், அப்போ தான் அது க்ரோத் ஆகும். ஓகேங்களா? இந்த பிளான்ட் பொறுத்து 3 ஃபீட் 4 ஃபீட் ஹைட்டு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா 3 ஃபீட் ஹைட்டு இருக்கும், 3 ஃபீட் ஹைட்டு இது எல்லாமே இருக்கும். நல்லா பிரான்ச்சோடு இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. சாத்துக்குடி பிளான்ட் அவைலபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் செடி, நிறையா கஸ்டமர் கேட்டுருந்தீங்க ஏலக்காய் செடி எப்போ வரணும்னு. எல்லாம் வந்துருச்சு பாருங்கள், எல்லா கஸ்டமர் உங்களுக்காகவே ஃபுல்லாக பாருங்கள் ஏலக்காய் செடி அவைலபிள் இருக்குது. நீங்கள் இது ஈஸியாக வளர்க்கலாம், ஆனால் இது வந்து வெயிலான பிளேஸில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். கொஞ்சம் செமிசியோடான பிளேஸில் வச்சிங்கன்னா சூப்பராக ஏலக்காய் வந்துடும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 6 மந்த்லேயே ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அந்த அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தாக வரும், பார்த்தீங்கன்னா கீழே தான் வரும், உங்களுக்கு மேலெலாம் வராது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக வரும். இந்த ஏலக்காய் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவைலபிள் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏலக்காய். லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா திராட்சை கிரேப்ஸ் பாருங்கள், எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பன்னீர் கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க. பிளான்ட் பார்த்தீங்கன்னா 1 அடி தான் இருக்கும் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் பிளான்ட்ஸ் இருக்கும். ஆஃப் அடி 1/2 அடி தான் இருக்கும் பிளான்ட்ஸ் பொறுத்து, 1/2 அடி பிளான்ட் தான் இருக்கும். இது கருப்பு திராட்சை, நம்மக்கிட்ட நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கும் போது கொடி ஏற்றி விட்டுக்கலாம், நிலத்தில் வச்சு கொடி ஏற்றி விட்டுக்கலாம், நல்லா ஃப்ரூட் வர ஆரம்பிக்கலாம். திராட்சை பிளான்ட் அவைலபிள், நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். செடிகள் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. திராட்சை கொடி அவைலபிள், கிரேப்ஸ் பன்னீர் கிரேப்ஸு அவைலபிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல், பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.